ಧೀರನಾ 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 ಧೀರನ ಕೃತನಿನ ಧೀರನಾ ಧೀರನಾ. வணக்கம் நேயர்களே, மீனாட்சி மையப்பன் பேசுகிறேன். இப்போ காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களுங்களே முதல்ல காமிக்கிறேன். காளான் 200 கிராம், பாஸ்மதி அரிசி 200 கிராம், புதினா ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி 2, மல்லி இலை சிறிது நறுக்கியது, இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை 1 துண்டு, கிராம்பு 4, இது மட்டும் அரைக்கணும். தேவையான அளவு உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை சிறிதளவு. அரைக்கிறதுக்கு மிக்சியில் இந்த கிராம்பும் பட்டையும் சோம்பு இந்த இஞ்சி பூண்டு இதேப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. வாணலியை காய வச்சுருக்கேன். ஆயில் 1/5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில். எண்ணெய் காய்ச்சி வச்சு காஞ்ச உடனே இந்த சோம்பும் ஏலக்காயும் போடும். இலை பிரிஞ்சு இலை, இந்த வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ தக்காளி எப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி இப்போ காளானை போடுறோம். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் விடுறேன். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் காளான் வெந்ததும் வாணலியை காய வச்சு கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த அரிசியை நல்லா வறுத்துட்டா சாதம் நல்லா குழையாமல் இருக்கும். என்ன நெய் காஞ்சிருச்சு, இப்போ இந்த அரிசியை போடுறேன். அரிசி 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடு, போதும் எடுத்துடலாம். காளான் இருக்கிறதுனால 3 டம்ளர் ஊற்றும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. தண்ணி கொதி வந்துருச்சு. வறுத்து வச்ச அரிசியை இதில் கொட்டிடலாம். இந்த மசாலோட இந்த காளானோட இந்த புதினாவை சேர்க்குறேன். வதக்கி இதையும் இதோட தேவையான உப்பு அதையும் இதோட போட்டுறேன். இது மாட்டியிருக்கேன். இந்த மல்லி தண்டு கொஞ்சம் இதோட மல்லி தலையும் போடுறேன்.
இந்த அரிசி கொதிக்கிறதோட இந்த காளானையும் போடுறேன் பிரியாணி. ஒரு கொதி வரும்போது நல்லா கிளறி சேர்மானமா நல்லா வரும் வரைக்கும் கலக்கி விட்டுருங்க. காளான் பிரியாணி வந்து 8 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணி ஸ்கீம் போன உடனே இப்போ எடுக்க போகிறேன். இப்போ நல்லா வெந்திருக்கு, ஓப்பன் பண்ணிட்டு இந்த மல்லித்தலையை போட்டு இப்போ கலர் சுவையான இந்த காளான் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பிரியாணி பவுடர்லாம் இல்லாமல் செஞ்சுருக்குது. இந்த பிரியாணி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் சேர்க்காமல் சிம்பிளாக நல்லா செஞ்சுருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.